பணம் எடுத்தாலும் கட்டணம், போட்டாலும் கட்டணம். முடிவுக்கு வந்தது இலவச சேவை. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்யவும் பணத்தை திரும்ப பெறுவதற்கு அளிக்கப்பட்டு வந்த இலவச சேவை முடிவுக்கு வந்துள்ளது. நவம்பர் 1 முதல் வங்கியில் இந்த இரண்டு சேவைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பேங்க் ஆஃப் இந்தியாவை தொடர்ந்து PNB, ஆக்சிஸ் பேங்க் மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆகியவையும் விரைவில் இதுபோல பணம் போட்டாலும் கட்டணம், எடுத்தாலும் கட்டணம் என்ற முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணம் எடுத்தல் சேவையை இலவசமாக வழங்கும். அதேபோல் பணம் கட்டும் சேவையையும் இலவசமாக வழங்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போனால் மட்டுமே கட்டணம் வசூலிக்க வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலையில் பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் பணத்தை டெபாசிட் செய்யவும் பணத்தை திரும்ப பெறுவதற்கு நவம்பர் 1 முதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளது. எந்த கணக்குகளுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். நடப்பு கணக்கு, பணக்கடன் வரம்பு மற்றும் ஓவர் டிராஃப்ட் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் திரும்ப பெறுவதற்கும் பேங்க் ஆஃப் பரோடா கட்டணங்கள் பட்டியலை உருவாக்கியுள்ளது. சேமிப்பு வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திரும்ப பெறுவதற்கான தனி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர்கள் 3 முறை வங்கி கணக்கிலிருந்து பணத்தை இலவசமாக எடுக்கலாம். அதற்கு மேல் எடுத்தால் 150 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்கள் 3 முறை பணத்தை இலவசமாக டெபாசிட் செய்யலாம். ஆனால் 4வது முறையாக கணக்கில் டெபாசிட் செய்தால் 40 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டும் பணத்தை டெபாசிட் செய்வதற்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஆனால் பணத்தை 3 முறைக்கு மேல் திரும்ப பெறுவதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். ரொக்க கடன் வரம்பு, நடப்பு கணக்கு மற்றும் ஓவர் டிராஃப்ட் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்யலாம். அதற்கு மேல் அதிக பணம் டெபாசிட் செய்ய வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும். அதாவது 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை டெபாசிட் செய்ய ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 ரூபாய் வசூலிக்கப்படும். இதற்கான குறைந்தபட்ச வரம்பு 50 மற்றும் அதிகபட்ச வரம்பு 20,000 ரூபாய் ஆகும். கடன் வரம்பு, நடப்பு கணக்கு மற்றும் ஓவர் டிராஃப்ட் கணக்குகளில் இருந்து ஒரு மாதத்திற்கு 3 முறை பணம் திரும்ப பெறப்பட்டால் கட்டணம் வசூலிக்கப்படாது. 4வது முறையாக திரும்ப பெறும்போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 150 ரூபாய் வசூலிக்கப்பட உள்ளதாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.